இன்னும் ரெண்டு அநியாயமா? நாங்கள் சொல்வது நாங்கள் இனம் சார்ந்த மக்கள் பேசுகிறோம் பொய் என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங் சொல்றார், சோனியா காந்தி அம்மையாருடைய நெருங்கிய நண்பர் பதிவு செய்கிறார் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில், யா இட் இஸ் ட்ரூ, யா இட் இஸ் ட்ரூ என்று பதிவு செய்கிறார். காணொலியில் வலையொலியில் இருக்கு, அன்பு பிள்ளைகள் தட்டி பாருங்க. 15,000 மக்களை கொன்றதுதான் இந்திய அமைதிப்படை செய்த சாதனை, அதனால் ராஜீவ்காந்தி இங்கு இறந்ததுதான் நடந்தது மிச்சம் என்று அவர் பதிவு செய்கிறார். ஒரு தவறான வெளியுறவு கொள்கை முடிவு, அது பெரும் விலையில் போய் நின்று விட்டது, அவர் பதிவு செய்கிறார். அவர் 15,000 பாதிக்கப்பட்ட மக்கள், நாங்கள் 20,000 மேலே எமது மக்களை கொன்றது இந்திய ராணுவம் என்று சொல்றோம். கொன்னு கொதறி போட்டது. அவர்கள் நம் இன மக்களை கொல்லல, இந்த இனம் பலாயிரம் ஆண்டுகளாக தூக்கி சுமந்து வந்த விடுதலை என்கிற புனித கனவை நசுக்கி கொன்றார். அதுதான் பெருங்கொடுமை. எல்லா தவறையும் இவர்கள் செய்துவிட்டு பலி, பயங்கரவாதி, பயங்கரவாதி, பயங்கரவாத இயக்கம் என்று நம் மீது போட்டார்கள். ராஜீவ்காந்தி மரணத்தை பேசுகிற எவனாவது ராஜீவ்காந்தி செய்த இந்த வரலாற்று துரோகங்களை பேசணும்ல? ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம், திம்பு பேச்சுவார்த்தை சிறைப்பிடிப்பு, அமைதிப்படை அனுப்பி அங்க 1,000 மக்களை கொன்றது, ஆயுதத்தை திருப்பி ஒப்படை பிரபாகரா என்று சொல்லி இவ்வளவு பெரிய நாடு சொல்லுது, இவ்வளவு பெரிய ராணுவம் சொல்லுது, அப்போ ஒப்படைக்காமல் எப்படி இருப்பது என்று திம்பு மாநாட்டில் அண்ணன் இது சுதுமலை மாநாட்டில் பேசி கொடுக்குறார், ஆயுதத்தை ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கும் போது என்ன சொல்றார், நாங்கள் எதற்காக கருவி இயந்திரமோ அந்த காரணங்கள் அப்படி இருக்கிறது, ஆனால் நீங்கள் கேட்கிறதால் நாங்கள் ஒப்படைக்கிறோம், ஆனால் எமது மக்களின் பாதுகாப்பும் உரிமையும் பாதுகாக்க வேண்டிய காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குது என்று சொல்லி தான் கொடுக்குறேன். அந்த ஆயுதத்தை கொடுத்தாச்சு. ஆனாலும் அங்கங்கே இருக்கிற ஒட்டுக்குழுக்கள் விடுதலை புலிகள் மீது போர் தாக்குதல் தொடுக்குது. அந்த தாக்குதலை எதிர்த்தாக்குதல் நடத்தி அவர்களை வீழ்த்தி ஆயுதத்தை பறிக்கும் போது தான் தெரிகிறது தலைவர் எந்த ஆயுதத்தை ஒப்படைத்தாரோ அந்த ஆயுதம் ஒட்டுக்குழுக்கள் கையில் இருக்கு. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறார், இவர்கள் நமக்கு உதவ வரல, நம்மளை ஒழிக்க வந்திருக்கார்கள் என்று தெளிவுகிறார். அப்பதான் என்ன பண்றாரு, இவர்கள் நம்மளை கொல்ல வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்ட பிறகு எதுக்கு சாதாரணமா சாகணும், சரணடைஞ்சு சாகணும், சண்டையிட்டு சத்துருவோம் முடிவெடுத்துறாரு. யாரும் ஒத்துக்கல, என்னிடத்தில் சொல்லும் போது நான் சண்டை பிடிக்கிறது என்று முடிவெடுத்துட்டேன். அதை உங்க தமிழ்ச்செல்வன் கூட ஒத்துக்கல எங்கிறது, அது எனக்கும் என் அண்ணன் தமிழ்ச்செல்வனுக்கும் இந்த நெருக்கம் அவர் அறிந்ததுனால உங்க தமிழ்ச்செல்வன் கூட ஒத்துக்கல, யாரும் ஒத்துக்கல. இல்லை நான் சாகிறதுன்னு ஆயிட்டது, சண்டை பிடிச்சிட்டு செத்துறேன், நான் சண்டை பிடிக்க போறேன்னு வந்துட்டேன். அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு இவர் சொன்னது 2,000, தலைவரிடத்துல இருந்தது வெறும் 600 தான். அதுல இடதுகை மணிக்கட்டு இல்லாத நவம் என்கிற அண்ணன் தான் இன்றைக்கும் ஈழத்தில் இருந்துச்சு. நவம் அறிவுக்கூடம்னு போரில் காயம்பட்ட பிள்ளைகளுக்கான இடமாக அது இருந்தது. அந்த நவம் தான் அண்ணனுக்கு கட்டளை தளபதி, அவருக்கு கீழே 100, மீதி 500 சண்டை பிடிக்க மக்களை பாதுகாக்க. பார் இவ்வளோ தான் நம்ம படை. இந்த 500 வச்சு தான் இந்திய ராணுவத்தை அடித்து விரட்டியிருக்கான் நம்ம தலைவன்கிறத நீ நினச்சி பார்த்துக்க. ஏன்னா ஒளி ஒரு புலி மரவன் 1,000 பிற படைகள் வீரருக்கு சமமானவன். உணவுக்கு விரட்டுகிற விலங்கை விட உயிருக்கு பயந்து ஓடுகிற விலங்கினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி நம்ம அடிமைப்பட்டவன் விடுதலைக்கு போராடுவதும் நம்மை அடக்கியாளன் நினைக்கிறவன் போராடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அடுத்து இது தெரிஞ்ச பிறகு சண்டை நடக்குது, அதில் இராணுவம் திரும்பி வந்துடுது. ஐயா விபி சிங் வந்தவொடனே திரும்ப வந்துடுது. பார்த்து இதற்கு பிறகு ராஜீவ் அவருடைய மரணம் இங்கே நிகழ்வு. இவ்வளவு தவறுகள் இருக்கு, இது எதையுமே பேசாம ராஜீவ்காந்தியை கொண்டாங்க, ராஜீவ்காந்தியை கொண்டாங்க, ராஜீவ்காந்தியை கொண்டாங்க, ராஜீவ்காந்தி கொண்டாங்க, எங்க தலைவரை கொண்டாங்க, எங்க பெரிய மாமாவனை கொண்டாங்க, எங்க சின்ன மாமாவனை கொண்டாங்க, நீங்க என் அக்கா தங்கச்சி ஆத்தால பண்ண கொண்டீங்கடா, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லடா, 20,000 மேற்பட்டவங்க கொண்டீங்க. அந்த ஒரு மரணத்தை காட்டி என் மொத்த இனத்தையும் கொண்டுட்டீங்க. என் தலைவன் பயங்கரவாதினா உங்களுக்கு என்ன பெயர் வைப்பது? நீங்கள் சர்வதேச பயங்கரவாதிகள், இன்டர்நேஷனல் டெரரிஸ்டுகள் நீங்கள் தான். அதையே இப்ப பேசணும், எப்ப பேசுறேன்னா எப்பவுமே பேசுவேன், எப்பவுமே பேசுவேன். ஒண்ணு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நான் கட்சி ஆரம்பிச்சது அப்படி வாக்கு வாங்கி அப்படி ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன். அதை விளங்கிடணும். எனக்கு வந்து இங்கே பாருங்க, எனக்கு வாக்கு கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் ஓட்டு போட்டாலும் போடலினாலும் எனக்கு ஒரு நட்டமுமே கிடையாது.
இன்னைக்கு பேசிட்டேன்னா நிம்மதியாக தூக்கம் வந்துடும், போய் படுத்துடுவேன். ஏன்னா என் வேலை முடிஞ்சு, நான் விதைப்பேன், முளைக்கிறதும் முளைக்காதும் விதையின் வேலை, வளர்றதும் விளையிறதும் அதனுடைய வேலை, அவ்வளோதான் நான் செய்ய முடியும், அவ்வளோதான் நான் செய்ய முடியும். தெனானி முளைச்சிட்டியா முளைச்சிட்டியான்னு நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. எனக்கு இருக்கிற உணர்வு உனக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன், இருந்தால் என் கூடவா இல்லைன்னா போ. நான் பதர்களுக்குள்ளே போயிட்டு மணியை தேடிக்கிட்டு இருக்கல, கதறிக்கிட்டு நானே உழுது விதைச்சி நல்ல நெர்மலியில் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்னென்னமோ சொல்லித்தான் பார்க்குறேன். பயங்கரவாதி, அவன் தீவிரவாதி, விடுதலை புலிகளை ஆதரிப்பான், சமூக விரோதி, ஆண்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன். 17 லட்சம் பேர் என்னை நேசிக்கிறான், 17 லட்சம் பேர் எனக்கு வாக்கு செலுத்திருக்கான். எல்லாருக்கும் இன உணர்வும் மான உணர்வும் செத்து போயிடல ராஜா, இருக்குன்னு 17 லட்சம் பேர் காட்டியிருக்கான். நீ 21 தேர்தலில் பாரு, இன்னும் 7 லட்சம் பேர் காட்டுவான், அப்புறம் பாரு காட்டுவான். 75 வயது அப்பா என்கிட்ட சொல்றாரு, 75 வயது அப்பா, இத்தனை ஆண்டுகள்ல நீ வந்து பேசினதுக்கு பிறகுதான்டா நான் தமிழன்னே எனக்கு தெரிய வருது. இன்னமோ நான் பெரிய வரலாற்று ஆசிரியர் மாதிரி, நான் எதுவும் அங்கே கேட்டது படித்ததில் ரெண்டு பேசினேன், இப்போ தப்பா வரலாறே தெரியுதுங்கிறான். அப்போ இவ்வளோ காலம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க இந்த நாட்டில், ஏதோ ஒரு காட்டு கிராமத்துலேருந்து ஒரு பாமரை வந்து மொழினா என்ன, இனம்னா என்ன, வரலாறுனா நான் பேசுகிற நிலைமையில் வெற்றிட்டு விட்டான். உண்மையிலே வெற்றிடம் என்பது இதுதான் வெற்றிடம், இதை கற்பிக்க ஒருவனும் இல்லாத போனான். ஒரே ஒரு தலைவன் இருந்தான், ஆக பெரும் தலைவன், அவனை இந்த இனம் அறிந்து கொள்ளல, அவனை போற்றலை கொண்டாடலை, மாறாக அந்த தலைவனுக்கு துரோகம் செஞ்சிட்டது இந்த இனம், துரோகம் செஞ்சிட்டது. இல்லைன்னா காங்கிரஸ் திமுக ஓட்டு போடுமா பாருங்க. போர் என்றால் பொதுமக்கள் சாவது யதார்த்தம் தானே என்று சொன்ன ஜெயலலிதாவுக்கும், மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்ன கருணாநிதிக்கும் என்ன வித்தியாசம்? பிரபாகரன் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்லுது, செய்திகள் போடுது, தொலைக்காட்சியில் காட்டுது. அந்த நேரத்தில் அருமை பெருந்தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் தன் குடும்ப சகிதங்களோடு போய் டெல்லியிலே பதவிக்காக கத்துருக்கு முகாமிட்டு, ஊடகவியலாளர்கள் கேட்கிறார், பிரபாகரன் இறந்து விட்டார் என்று சொல்கிறார்களே, இந்த நேரம் நீங்கள் இங்கே பதவிக்காக வந்து காத்திருக்கிறீர்களே என்று கேட்கிறார். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன, அன்பு சொந்தங்களே, அருமை தம்பி தங்கைகளே, சங்க இலக்கியங்களில் சங்ககாலத்தில் ஒரு தெருவில் சாவுப்பறை கேட்டாலும் இன்னொரு தெருவில் மங்கள ஒளி கேட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஆம் ஐயா, அது சரிதான், ஒரு காலத்தில் உங்கள் தெருவில் சாவுப்பறை கேட்கும் போது எங்கள் தெருவில் மங்கள ஒளி கேட்கும். அது நடக்கும். மற்றவர்களைப் போல மறந்து கடந்து போனவருக்கு அல்ல நான், நான் உங்களை யாரையும் பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் அல்ல, தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற மகத்தான தலைவன் பிரபாகரனில் வழிவந்த பிள்ளைகள். நாங்கள் ஒரு மொழி ஏற்றிருக்கிறோம், ஒரு கொள்கையை வகுத்திருக்கிறோம், அண்ணனின் வழியே பாதை, அவன் மொழியே எங்கள் கீதை என்கிற தத்துவத்தை ஏற்று நிற்கிற பிள்ளைகள் நாங்கள். அவன் பிறப்பு எங்கள் இனப்பெருமை, எங்கள் குலப்பெருமை. அலெக்சாண்டரால் எப்படி கிரேக்க இனம் பெருமையடைந்ததோ, நெப்போலியன் எப்படி பிரெஞ்சு தேசம் பெருமையடைந்ததோ, செங்கிஸ்கானால் எப்படி மங்கோலிய இன மக்கள் பெருமையடைந்தார்களோ, ஜூலியஸ் சீசரால் எப்படி ரோமாபுரி ரோமபுரி மக்கள் எப்படி பெருமையடைந்தார்களோ, யாசர் அராபத்தால் பாலஸ்தீனியர்கள் எப்படி பெருமை அடைந்தார்களோ, சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங்கின் பிறப்பு எப்படி இந்த நிலம் முழுமைக்கும் வாழ்ந்த மக்களை பெருமைப்படுத்தியதோ, அப்படித்தான் என் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதக பிரபாகரன் அவர்கள் பிறப்பு தமிழ் பேரினத்தின் சிறப்பு. நீ எழுதி வச்சுக்க, இன்னும் 10 ஆண்டுகள் அதிகபட்சம், 5 ஆண்டுகளுக்குள்ளே, குறைந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே எல்லா இடத்திலும் நிறுவி விடுவேன் பிரபாகரன் இனத்தின் தலைவன் என்று நீ எழுதி வச்சுக்க. நீ ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நீ சட்டையில் போட்டால் கலட்டலாம், அதையும் இல்லைங்கால் நெஞ்சில் குத்திட்டு கிளம்பிடுவான், குத்திட்டான். தெய்வ திருமகனங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்டம் கொண்டு வந்து கைரேக சட்டம் பண்ணான்டான், பழி சுமத்தி கைரேக வீடான்னா ஆத்திரத்தில் கைரேக வைக்கிறதுக்கு நீ அந்த கட்டவரில் வெட்டி எறியலாம்டான்ட்டார், வெட்டி எறிஞ்சிட்டான். நாங்கள் எதிர் புரட்சியாளர்கள், நீ அடக்கி ஒடுக்கி வைக்கிறதுக்கு உன் வீட்டில் இருக்க கொடை இல்லை ராஜா, புலி படை இது. நீ நினைக்க நீ எப்படி மடக்கி ஒடிக்கலாம் வைக்க முடியாது.
கைது செய்யுங்கிறதுன்ற நான் நம்ம புதுசாக சிறை பார்க்குற மாதிரி சிறையை புதுசாக பார்க்குறேன் நான் பெட்டியோடு தான் போனேன் நீ தான் வைக்கல என்ன போடல